இன்று அபிராமி அந்தாதியில் 38 பாடல். இந்த பாடலை பக்தியுடன் பாராயணம் செய்யும் பொழுது வேண்டியதை வேண்டியவாறு அடையலாம். இப்பொழுது அந்த பாடலை கேட்கலாம். பவளக்குடியில் பழத்த செவ்வாயும் பனிமுருவ தவளத்திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனே. துவள போறது துடியினை சாய்க்கும் துணை முளையாள் அவளை பனிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. இந்த பாடலின் பொருள், என் அன்னை அபிராமி பவளக்குடி போலும் சிவந்த வாயை உடையவர், குளிர்ச்சி தரும் முத்துப்பல் சிரிப்பழகி. அது மட்டுமா, எம் ஈசன் சங்கரனின் தவத்தை குலைத்தவள். எப்படி? உடுக்கை போலும் இடை நோகும்படியுள்ள இணைந்த முளைகளால். அப்படிப்பட்டவளை பணிந்தால் தேவர் உலகமே கிடைக்கும். ஆகவே அவளை பணியுங்கள். மீண்டும் பாடலை கேட்கலாம். பவளக்குடியில் பழத்த செவ்வாயும் பனிமுருவ தவளத்திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனே. துவள போறது துடியினை சாய்க்கும் துணை முளையாள் அவளை பனிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. அபிராமி அந்தாதி பாடல் முழுவதையும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்து துதித்து வழிபட்டால் அபிராமி தரிசனமும் அருளும் ஒருங்கே பெறுவார் என்பது நிச்சயம். அபிராமி அந்தாதி தொடரும்.